ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் ரங்கோலி அண்ட் வ்ளாக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சத்தான உளுந்தங்களி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த களி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு களிமாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்புக்கு களிமாவு எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. உடைச்ச கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் களிமாவுக்கு 2 கப் கருப்பட்டி, 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு தூசு மண் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிட்டு அப்புறமா நம்ம களிமாவில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அடிகடமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாய் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த களிமாவை சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டி கரைசலை சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இருக்காது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம களி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல திக்காய் வரும். கட்டி ஆன பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பந்தான் கட்டி விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல திக்கான பிறகு நம்ம மீதி இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 எண்ணெய் எடுத்திருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போதான் களி வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். இது வந்து கிண்டுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். நம்ம இப்போ வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் கையை முக்கிட்டு இப்படி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாது கையில். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். அவ்வளோதான், நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நல்லா உருட்டிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின பிறகு நமக்கு நல்லா வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சத்தான களி ஒரு 1/2 hour ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.